ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மினி ரிப்போர்ட். 2019 ஆண்டுல சைனால தொடங்கி பின்னாடி உலகமெங்கும் பரவிய கொரோனா தொற்று இன்னைக்கும் நம்மளை அச்சுறுத்திக்கிட்டு தான் வருது. முதல்ல கொரோனாவாக இருந்த இந்த வைரஸ் நாளடைவுல ஓமைக்ரான், டெல்டா கிரான், PA2 என பல வகைகளாக உருமாற்றம் அடைஞ்சிருக்கு. புதிய புதிய உருமாற்றத்தோட இன்றைய வரைக்கும் நம்மளை வந்து தாக்கிட்டு தான் இருக்கு. புதுசு புதுசா உருமாற்றம் அடைஞ்சு நம்மளை எப்போதுமே பரபரப்பா வச்சிருக்கிற இந்த வைரஸ் தற்போது புதிய வகையில உருமாற்றம் அடைஞ்சிருக்கு. அதுதான் நியோகோ. நியோகோங்கிறது புது வகையான கொரோனா. வவ்வால்கள் இருந்து காணப்படுறதாகவும் அது மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக மாறலாம்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. நியோகோவ் என்ற புதிய வகையான சார்ஸ் கொரோனா வைரஸ் கண்டுபிடிச்சிருக்கிறதா உஹானை சேர்ந்த வைரஸ் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன நியோகோவ்னு பாக்கிறதுக்கு முன்னாடி வைரஸ்கள் குறித்த ரெண்டு அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பொதுவா பறவைகள் விலங்குகள் கிட்ட பல வகையான வைரஸ்கள் இருக்கும். உதாரணமா வவ்வால் பன்றிகள் கிட்ட பல லட்சக்கணக்கான வைரஸ்கள் அதோட உடல்ல இருக்கும். ஆனா இந்த வைரஸ் எல்லாமே அப்படியே மனிதர்களை தாக்கிடாது. ஒரு பன்றியையோ அல்லது வவ்வாலையோ தொடுவதால நம்மளுக்கு அந்த வைரஸ் பரவும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சில வைரஸ் மட்டும்தாங்க பரவும். விலங்குகள் கிட்ட இருக்கிற வைரஸ் மனிதர்களை தாக்கணும்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தேவை, அதுதாங்க உருமாற்றம். விலங்குகளிடையே பரவுற ஒரு வைரஸ் மனிதர்களோட செல்களை புகுந்து அதுல பெருக்கம் அடையணும்னா அதற்கான உருமாற்றம் அந்த வைரஸ் கிட்ட இருக்கணும். அதாவது மனிதர்கள் கிட்ட பரவுற ஏற்ற குணங்கள் RNA, DNA, புரோட்டீன் போன்றவை அந்த வைரஸ் கிட்ட இருக்கணும். இதனாலதாங்க விலங்குகள் கிட்ட பல லட்சம் வைரஸ் பரவினாலும் அது எல்லாமே மனிதர்களை தாக்கிறது கிடையாது. சமயங்கள்ல ஏதாவது ஒரு வைரஸ் இப்படி உருமாற்றம் அடைஞ்சு மனிதர்களுக்கு ஏற்றபடி மாறி மனிதர்கள் கிட்ட பரவற திறன் பெறுது. இந்த நியோகோ தென்னாப்பிரிக்கால இருக்கிற வவ்வால்கள், சில பறவைகள் மற்றும் விலங்குகள் கிட்ட பரவி வருது. முன்பு சொன்னது போல இது பறவைகள் கிட்ட பரவினாலும் இதில் உருமாற்றம் ஏற்பட்டா மனிதர்கள் கிட்டயும் பரவும்னு சொல்லப்படுது. ஆனா சிக்கல் என்னன்னா, இப்ப இருக்கிற நிலையில இருந்து PDF 2180 என்ற உருமாற்றம் அடைந்தால் இந்த நியோகோ மனிதர்களை தாக்கும் திறன் பெறும்னு சொல்லப்படுது. சரி, மனிதர்கள்கிட்ட இன்னும் பரவாத நிலையில இதை பத்தி ஏன் நம்ம பேசுறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த வைரஸ் கொரோனா வைரஸை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. கொரோனா வைரஸ் மிக வேகமாக பரவும் திறன் கொண்டது. மெர்ஸ் வைரஸ் அதிக மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த நியோகோ இதன் இரண்டின் கலவையா இருக்கு. அதாவது இது வேகமாகவும் பரவும், அதே சமயம் அதிக மரணத்தையும் ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. ஆனா நம்ம யாரும் நியோகோ வைரஸை பற்றி பீதி அடைய வேண்டாம். கொரோனா என்பது கடைசி வைரஸ் இல்ல. இன்னும் பல வைரஸ்கள் இந்த உலகம் முழுக்க இருக்கு. பல புதிய பெருந்தொற்றுகள் இந்த உலகத்தை தாக்கலாம். மக்கள் கவனமா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை விவரங்களையும் நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க. கடந்த வருடமே உலக சுகாதார மையம் எச்சரிக்கை விடுத்தது போல நியோகோ என்ற புதிய வைரஸ் மனிதர்களுக்கு மிக அருகில தாக்க தயாராகி கொண்டிருக்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விவரங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம பயப்படணுங்கிறதுக்காக இல்ல, நம்ம எச்சரிக்கையா செயல்படணுங்கிறதுக்காக. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.